ஹை, ஐம் விகாஷ், சைக்காலஜிஸ்ட். சோஷியல் மீடியா யூஸ் இன்னைக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் பற்றி அவேர்னஸ் நிறையவே நம்ம பார்க்குறோம். முன்னெல்லாம் மென்டல் ஹெல்த் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப தீண்டத்தகாத செயலாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இப்போ நம்மளுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் மென்டல் ஹெல்த் பற்றியே பேச ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கும் மென்டல் ஹெல்த் பற்றி அவேர்னஸ் நிறையவே இருக்குது. பட் இதில் வந்து ஒரு ஒரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு தெரிஞ்ச மென்டல் ஹெல்த் டேர்ம் வச்சு நம்ம மற்றவங்களும் வந்து பிளேம் பண்ணுற ரொம்ப ஈஸியான விஷயங்களும் நிறையவே பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்தால் அவங்களை ஓசிடின்னு சொல்கிறோம், இல்லை ரொம்ப கோபமாக இருந்தாங்களா அவங்களை வந்து பைப்போலார்னு சொல்லிடுறோம், இல்லை சின்ன விஷயத்துக்குமே பதட்டப்பட ஒரு ஆன்சைட்டி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பிளேம் பண்ணிடுறோம், இல்லை ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் டீப் ரிமூவ் பண்ணிடுறாங்க, இல்லை ரொம்ப சேடான ஸ்டேட்டஸ் போட்டால் இவர் டிப்ரெஸில் இருக்காங்க போல் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மென்டல் டேர்ம்ஸை வச்சு நம்ம வந்து மற்றவங்க பிளேம் பண்ணுறது இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மென்டல் பற்றிய அவேர்னஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இன்னைக்கு மென்டல் ஹெல்த்தோட அவேர்னஸே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மூலியமாகவும் சினிமா மூலியமாக நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து யாராவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்காங்கன்னா, ஸோ உண்மையாக ஒரு மென்டல் ப்ரொஃபஷனல் போய் அது தீர்வு காண்றதா ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் பிரேக் த ஸ்டிக்மா அண்ட் மேக் மென்டல் ஹெல்த் அஸ் அ ப்ரியாரிட்டி. தேங்க்யூ.